வணக்கம் 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 வந்தனம் நமஸ்தே நமஸ்கார் எல்லாருக்கும் 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 எங்களுடைய இதயம் கலந்த நன்றிகள் வாழ்த்துக்கள் எல்லாத்தையும் தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பிகாஸ் நாங்க நம்ம சங்கீத ராகம் நிகழ்ச்சியில உங்களை எல்லாம் வரவேற்கிறது ரொம்ப சந்தோஷமா நினைக்கிறோம், ரொம்ப பெருமையா நினைக்கிறோம், ரொம்ப ஆனந்தமா நினைக்கிறோம், ரொம்ப அற்புதமா நினைக்கிறோம். வார்த்தைகளே இல்லை, வார்த்தைகளே இல்லை, வார்த்தைகள் இல்லை, சொல்லறதுக்கு வார்த்தைகளே இல்லை. ஏன்னா அந்த அளவு நீங்களாம் ரொம்ப ரசிச்சு பார்த்துட்டு இருக்கீங்க நம்ம நிகழ்ச்சியை. ரொம்ப அழகா இருக்கு, அற்புதமா இருக்கு, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு, ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருக்கு, ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு. அந்த உங்களுடைய ட்ரெஸ்ஸஸ் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்குன்னு அதை வேற பாராட்டுறீங்க கூட, அது வேற. ஆமா, மூஞ்சி ஒரே மாதிரி மேக்கப் போட்டுனா ரொம்ப அழகா இருக்கும். அது ஒண்ணுதான் பாக்கியா இருக்கு. அதனால சோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். எங்க ட்ரெஸ் கலர் கூட ஞாபகம் வச்சு சார், அந்த ராகத்து போது அந்த கலர் ட்ரெஸ் போட்டீங்களேன்னு கேக்குறாங்க, ரோட்ல பாக்குறவங்க, தெரியுமா? அதனால இவ்வளவு விஷயங்களை நீங்களா கவனிச்சு பாக்குறீங்க போது நாங்களும் ரொம்ப கவனமா உங்களுக்கு ஏத்த மாதிரியான சில பாடல்கள் மட்டும்தான் நாங்க அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நாங்க எந்த பாடலையும் முழுமையாக பாடவில்லை. உங்களுக்காக நாங்க அறக்குறையாதான், சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக தான் பாடி காட்டுறோம், ஓகேவா? அதனால இதுலேருந்து நீங்கள் மற்ற பாடங்கள்லாம் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி கேளுங்க அந்த பாட்டெல்லாம். அப்போ உங்களுக்கே புரியும் இந்த ராகம் எந்த அளவு வருது அப்படிங்கிறது. ஸோ இன்றைக்கு உங்களை எல்லாம் அந்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் உங்கள் மோகன் வைத்தியா. நிர்மலா நரசிம்மன். அப்புறம் நிர்மலா, நீ சொல்லு, உனக்கு வந்த கமெண்ட்ஸ், உனக்கு வந்த ரிவ்யூஸ். நல்ல ரிவ்யூஸ் வந்திருக்கு. எங்க போனாலும் ஒரு மியூசிக் பத்தி இவ்வளோ டீடைலா ராகங்களோட டீடைல்ஸ் வந்து எங்களுக்கு, இது ஒரு டிஸ்கஷன், இது ஒரு பர்ஃபார்மன்ஸோ, இது ஒரு குவெஸ்டின் ஆன்சரோ, ஒரு போட்டியோ இல்லாமல் ஒரு ஒரு ஹெல்தியான ஒரு டிஸ்கஷன், நம்ம இன்ஃபர்மேட்டிவான ப்ரோக்ராம்ன்றதால எல்லாருமே வந்து இதை பற்றி பயங்கரமான கமெண்ட்ஸ். என்னோட ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய பேர் வந்து சொல்கிறா, அண்ணா என்னம்மா பேசுகிற, அவர்கிட்ட என்னோட நமஸ்காரங்களை சொல்லுங்கன்னு குழந்தைகள் எல்லாம் வந்து நமஸ்காரங்களை சொல்ல சொன்னா அவங்ககிட்ட. ஸோ அவங்க சார்பாக உங்களுக்கு நான் நமஸ்காரம் சொல்லிக்கிறேன். எல்லாருக்கும் பிளெஸிங்ஸ், என்னுடைய பிளெஸிங்ஸ் அண்ட் விஷஸ் எல்லாருக்கும். அவங்க சார்பாக நான் வந்து இவ்வளோ விஷயங்கள் கற்றுக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு, அதுவும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ உங்களோட இருக்கிறது என் நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். இந்த சாப்பாசா டிஜிட்டல் மீடியாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ இன்னைக்கு என்ன ராகம் நான் பார்க்க போகிறோம், இன்னைக்கு என்ன ராகம் பார்க்க போகிறோங்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும்னா, இந்த நம்ம உயர்த்தர் உமாசங்கர் அவர்களுடைய இந்த சாப்பாசா டிஜிட்டல் மீடியா இந்த சேனலில் இந்த நிகழ்ச்சியை பண்ணணும்னு உறுதியாக அப்படியே பிடிவாதமாக இருந்து இந்த நிகழ்ச்சியை பண்ண வச்சது நிர்மலா தான். எனக்கு கூட அவ்வளோ இது இல்லை, நாங்கள் நிறைய நினச்சிட்டு இருந்தோம் நம்ம இது மாதிரி ஒன்று பண்ணி எடுத்து வச்சா என்ன அப்படின்ட்டு. பட் இதுக்கு வந்து எங்களுக்கு ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் கொடுத்த உமாசங்கர் அவருக்கும் அவருடைய அந்த சபாசா நிறுவனத்திற்கும் எங்களுடைய இதயம் கலந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கொள்கிறோம். இன்னும் நிறைய பேர் நீங்கள்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த ஷோவை பார்க்கணும். இந்த இந்த சேனலை நீங்கள்லாம் விரும்பி லைக் பண்ணி ஷேர் பண்ணி டிங் 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 மறக்காம அடிச்சு கண்டிப்பாக பார்க்கணும். எல்லாரும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, நீங்களும் பண்ணுங்கள். பண்ணாதவங்க சீக்கிரமாக பண்ணுங்கள், சீக்கிரமாக பண்ணுங்கள். ஏன்னா அப்புறம் பல லட்சம் பேர் வந்துட்டா அப்புறம் நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடுவீங்க. அதனால தான் சொல்கிறோம், சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள். ஓகே ஓகே. இப்போ நாங்கள் வந்து நம்ம வந்து ஷோக்குள்ளே போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ராகம் ஸ்ரீ ரஞ்சனி. ஸோ நம்ம வந்து அந்த நாட்டை சந்த நாட்டை கம்பீர நாட்டை சொன்ன இல்லையா, பிரதர் சிஸ்டர் ராகாஸ் அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம வந்து ஸ்ரீரஞ்சனி வித் ஆபோகி, ஓகேவா? ஆபோகி, பாகேஸ்வரி, இது எல்லாமே வந்து பக்கத்துல பக்கத்துல அங்கங்க அப்படி அப்படி ஒட்டி ஒட்டி வரக்கூடிய ராகங்கள். ஒரு சில ஸ்வரங்கள் கூட வரும், ஒரு சில ஸ்வரங்கள் கம்மியாக வரும், அந்த மாதிரியான ராகங்கள். அதில் இப்போ நம்ம முதல்ல பார்க்க போகிறது ஸ்ரீரஞ்சனி. ரொம்ப அருமையான ராகம் இது. அதில் அந்த ஒரு ரெண்டு லைன் அந்த கண்டிருக்கும்போதே விண்ணுயர் கோபுரம் காண வேண்டாமோ, இரு கண்ணிருக்கும்போதே விண்ணுயர் கோபுரம் காண வேண்டாமோ. சுகசுகாமிருதங்கதாரிலமோ
ஜதகூச்சி நின்னு சுக்க ஜெயுதீருடுவடோ சுகீருடுவடோ சுக சுக ரிதங்க கடதாழம் என்ன நம்ம உமாசங்கருடைய ஒரு ப்ரொஃபஷன் வந்து இந்த மாதிரி நிறைய ஜோக்கெல்லாம் நாங்கள் அடிப்போம் அந்த ஜோக்கு நாங்கள் நினச்சிப்போம் உங்களுக்கு வேர்ட் நான் நினச்சிக்கங்க சரிங்க இல்லைன்னா நீங்கள் சீரியஸாக ஷோ பண்ணி கேஷுவல் ஆமாம் கேஷுவல் நெட்டு தான் சரி கேஷுவல் டாக் தான் ஓகே ஸோ இந்த மாதிரி நிறைய பாடல்கள் நிறைய கீர்த்தனைகள்லாம் வந்திருக்கு ஆனால் உங்களுக்கு சில பேருக்கு என்னென்னா நாங்கள் சோக சோக அடே என்ன தேதி எப்படி பாடுறாங்க மட்டும் மாற்றிடுவீங்க வேற ஏதாவது போயிடுவீங்க அதனால உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மதனி தசா சனி த மத மகரி மகரி ச மகரி ச ந மகரி நித மத மதனி ச நாதமின் கோவிலி நிரமா என்ன ஊத்துறதுக்கு இது வந்து ரொம்ப அருமையான பாடல் இது வந்து சரணம் போகும்போது வேற ராகம் மாதிரி பிறவி முழு தொடரும் பாடும்பொழுது எப்பவுமே ஒரு விஷயம் செய்யும்பொழுது நாம் அதை ரசித்து செய்ய வேண்டும் அதில் மனசை வைத்து செய்ய வேண்டும் அதில் நம்ம அன்பை செலுத்தி செய்ய வேண்டும் நம்மளுடைய ஆசையை அதில் செலுத்த வேண்டும்
புரியுதுங்களா? நம்ம அதை வந்து லவ் பண்ணாதான் அது நம்மளை லவ் பண்ணும். கண்டிப்பா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், லவ் அப்படிங்கிறது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் வருவது மட்டும் அல்ல. ஒரு சமையல் பண்ணும்பொழுது அந்த சமையலை லவ் பண்ணி சமைக்கணும், அப்போ அந்த சமையல் வந்து ரொம்ப டேஸ்டாக இருக்கும். புரியுதுங்களா? ஒருத்தங்க பரிமாறும்போது அதை பரிமாறும் பொழுது நாம் நம்மளுடைய அந்த அஃபெக்ஷனல் லவ்வோட பரிமாறினா தான் அது டேஸ்டாக இருக்கும். வந்துட்டாங்க இந்த மாதிரி அதில் நம்ம லயிச்சு மனசை லயிச்சு அதை பண்ணினால்தான் அது வந்து அழகாக வெளிப்படும். புரியுதுங்களா? அது மாதிரி எல்லா விஷயமும் அப்படிதான். ஆசையாக நம்ம ட்ரெஸ் பண்ணிக்கணும், கடமையே தலையெழுத்தேன்னு ட்ரெஸ் பண்ணி போனால் அது அப்படிதான் இருக்கும். ஆசையோட எதையும் செய்யும் பொழுது அந்த அந்த விஷயம் ரொம்ப 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 நல்லா இருக்கும். அதனால ஆசையாக அன்பா மனசை வச்சு இந்த நிகழ்ச்சியை நீங்கள் எல்லாம் பாருங்க, அங்கே தான் வரோம் நாங்கள் பாயிண்ட். புரியுதுங்களா? அப்புறம் இதுல நம்ம சூப்பர் ஸ்டார் பாட்டு ஒண்ணு மிஸ் பண்ணிட்டோம். சொல்லு. கொஞ்ச நேரம் கொஞ்ச பேச கூட அந்த நேரம் அந்த நேரம் அன்பு தூர போடாத கொஞ்ச நேரம் கொஞ்சம் நேரம் எல்லை நீர கூட இந்த நேரம் ஒரு பொடி அருமையான பாட்டு. இந்த பாட்டெல்லாம் நம்ம உட்கார்ந்து அதை ரசிச்சு கேட்டா ரொம்ப அழகா இருக்கும். அதுவும் இரவு நேரங்களில் கேட்கக்கூடிய அருமையான பாடல்கள் இதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கும். அந்த ஒரு ஆர்கெஸ்ட்ரேஷன், அந்த பாடுற விதம், அந்த பாட்டு வந்து ஆஷாமா பாடிருக்காங்க. கொஞ்ச நேரம் வந்து ஆஷா போன்ஸ்லேஜி பாடிருக்காங்க, இல்லை லதாஜியா ஆஷாமா ஆஷாமா பாடிருக்காங்க. ஆஷா போன்ஸ்லேஜி ஹிந்தியில இருந்து அவங்க பாடின ஒரு அருமையான பாட்டு. ரொம்ப அழகா பாடுவாங்க. ஸோ அழகான ஒரு ராகம். கலைந்து போகும் மேகங்கள் கவனமாக கேட்ட பாட காற்றிலே கேளியாக தோன்றமா எங்கேயும் ஸ்வரம் அதே மாதிரி நம்ம இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தமே இன்பத்தில் மனமே கனவுகளில் சுயம்பரமோ கண் திறந்தா சுகம் ஒரு தளிர் மேலே அண்ணா அண்ணா தான் தங்கத்தை சுட்டாலும் தங்கம் தங்கம்.
அற்புதமான வார்த்தைகள். இப்படி அழகான வார்த்தைகளோடு நாம் மீண்டும் மீண்டும் சந்தித்துக் கொண்டே இருப்போம். மீண்டும் அடுத்த முறை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து சங்கீத ராக நிகழ்ச்சியில அன்புடன் வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் மோகன் வைத்தியம், நிர்மலா நரசிம்மன். வணக்கம். வணக்கம்.